ஊரை விட்டு ரொம்பவே ஒதுக்கு புறத்தில் இருக்க கிட்டத்தட்ட 25 வருடங்களாக கைவிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரியுடைய அளவு மட்டுமே கிட்டத்தட்ட 4 ஏக்கர் இருக்கும். இந்த ஃபேக்டரி ரொம்ப நாட்களாக நல்லா ரன் ஆகிட்டு இருந்த ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி தான். ஆனால் அப்படி இருந்த ஒரு சமயத்தில் தான் இந்த ஃபேக்டரியில் 1995 திடீர்னு ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்படுது. அதில் இந்த ஃபேக்டரியில் வேலை செஞ்சுட்டு இருந்த 20க்கும் மேற்பட்டவங்க சம்பவ இடத்திலேயே ரொம்பவே கொடூரமான முறையில் இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு இந்த ஃபேக்டரியை திரும்பவும் ஒரு ரன் பண்ணலாம் அப்படின்னு முயற்சிகளும் செய்யப்படுது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் அந்த ஃபேக்டரியில் இருந்த பொருட்களை கூட எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போது இருந்து இப்போ வரைக்குமே 25 வருடங்களாக இந்த ஃபேக்டரி ஒரு கைவிடப்பட்ட ஒரு இடமாக தான் இருக்குது. பின்னாட்களில் இந்த ஃபேக்டரியில் நிறைய கொலைகள் நடந்ததாகவும் இரவு நேரம் ஆனாலே இந்த இடத்துல இருக்கிற நாய்கள் எல்லாமே ஒன்று கூடி காரணமே இல்லாமல் ஊழையிட ஆரம்பிக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களால் சொல்லப்படுது. மேலும் இரவு நேரங்களில் இந்த ஃபேக்டரியிலிருந்து யாரோ ரொம்பவே கோரமாக அலறும் சத்தமும் கேட்கும் அப்படின்னும், இப்போது பகல் நேரத்தில் கூட இந்த ஃபேக்டரிக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 4-5 வருடங்களுக்கு முன்னாடி கூட இந்த ஃபேக்டரிக்கு உள்ள ஒரு டெட் பாடி ஒன்று இருந்துச்சு அப்படின்னும் இந்த ஊர் மக்களால் சொல்லப்படுது. ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து இங்கே எங்கள் வண்டி வந்து வேலைக்கு வந்துருந்துச்சு. ஸோ ஜேசிபி, ஸோ க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து பகல் நேரம் மதியானம், ஸோ ஒரு அரௌண்டு 2:00 to 1:00 இருக்கலாம். ஸோ அந்த நேரமே பார்த்திங்கன்னா ஏதோ அந்த விறகு வெட்டுறவங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விறகு வெட்டுறவங்களே அங்கே பின்னாடி பயந்துட்டு அவங்க ஓடி வந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன ஏதுன்னு நாங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நாங்கள் போய் பார்த்தா, தம்பி அந்த பக்கம் யாரும் போகாதீங்க, ஏதோ வெள்ளையாக ஒரு உருவம் போகுது, ஸோ அந்த பக்கம் யாரும் போகாதீங்க, எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஆள் நடமாடமே இருக்காது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ இது வரையும் ஒரு 40 ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். 40 ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இது 4 கொலை பண்ணியிருக்காங்க. சரக்கு, அதாவது இப்ப நானும் என்னோட ஃப்ரெண்டும் வரோம், ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சுட்டு நான் கோவத்துல அவனை குத்திடுறேன். அந்த மாதிரி 4 பேர் இந்த மாதிரி சேர்ந்துருக்காங்க. இந்த மாதிரி கெமிக்கல் தண்ணி இருக்குல்ல, அந்த மாதிரி கெமிக்கல் தண்ணி குடிச்சு குடிச்சு கொஞ்சம் சரியில்லாம இருந்தவர், பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருந்தவர், இதுல ஒரு நாள் தூக்கு மாட்டி இறந்துட்டு இருந்தாரு. அந்த சைட்ல வரும்போது சவுண்டு மட்டும் கேட்கும். நைட்ல ஒரு 8-9 மணிக்கு மேலே அந்த சைட்ல யாரும் வரைய மாட்டாங்க மோஸ்ட்லி. பொதுவாக சரத் அவருக்கு எந்த ஒரு ஹாண்டட் பிளேஸுக்கு போனாலுமே அப்படி என்ன தான் உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு தான் தோணிகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஃபேக்டரிக்கு உள்ளே என்டர் ஆகும்போதே சரத்துடைய மனதில் இன்னைக்கு என்னமோ தவறாக நடக்க போகுது அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கு. சரத் அவருக்கு தோணுன மாதிரி தான் அங்கே விஷயங்களும் ரொம்பவே அமானுஷ்யமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அந்த ஃபேக்டரியில அவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு, அப்படி சரத் மற்றும் அவருடைய டீம் அங்க என்ன பார்த்தாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களை உரைய வைக்கிற காட்சிகள் அடங்கிய வீடியோ ஃபுட்டேஜை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நீ கத்தாதடா, இருப்ப அமைதியா விடா. கீழே 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 இருக்கு. பேருங்க
வாடா வாடா வாடா. சீக்கிரம் சீக்கிரம்டா போயிட்டு பேசுறோம். ப்ரோ ப்ரோ உள்ள போயிருது சேஃப் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வாங்க. நாய் ப்ரோ நாய் நாய்டா ஸ்டார்டிங்கே ஏன் நான் எடுத்துறா மேலடா 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 ப்ரோ மேல இருந்து அச்ச மாதிரி ஐயோ ஹலோ பொறுப்பு புரியுது. ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட் அதுவும் இந்த டைம்ல இப்பவே பேசுதுன்னா உள்ள போனேன். ஏன்னா நான் அதான் தெரியாது என்ன ஆனாலும் சரி, நம்ம நாலு பேர் ஒன்னா இருக்கோம், என்ன அதுன்னு பாத்துடலாம். ப்ரோ சவுண்ட் சவுண்ட் கேக்குது. உள்ள ஏதோ இருக்கு ப்ரோ, உள்ளது இருக்கு ப்ரோ. உங்க ப்ரோ ப்ரோ ஓடுது ப்ரோ, ஏதோ ஓடி ஏதோ தருது ப்ரோ. ஏதோ ஓடிச்சு. டச் 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 டச்
இப்ப கூட சொல்றேன் முடியலையா, நான் ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் கூட வரோம், வெளியே கூட இருந்து விட்டு வந்துடுறோம். எனக்காக வா ப்ளீஸ்டா, வரண்டா வந்து வரண்டா. அந்த ஃபோன் கேமரா ஆன் பண்ணிக்கோ ப்ரோ, எல்லாம் ரெக்கார்டிங்ல இருக்கா பாத்துக்கோங்க, நீங்க எதையும் மிஸ் பண்ண கூடாது. நம்ம பேட்டரி ஏய் பேட்டரி செக் பண்ணி எப்போ ஆன் பண்றது, எதையும் மிஸ் பண்ண கூடாது. ஏய் பேட்டரி பாக்கணும் இருக்க, சப்போஸ் ஏதாவது கால் வந்தது பண்ணுங்க, ஃபோன் மொத்தம் எல்லாம் உள்ள உள்ள கேக்குது. இது ஃபிராட் சொல்லிட்டு இருக்கு, சத்தியமா மேல சரி வந்துடு வந்துடு வந்துடுறான், ரிஸ்க்குடா. சரி அவன் கூட வரங்க, அங்கே தானே பார்த்தோம் அந்த ஒலி, அங்கே தானே தெரியும். கீழேங்க பாடுறா டே, இங்கே பாருங்க ப்ரோ, என்ன என் காலையை ஃபாலோ பண்ணிவாங்க மூணு பேரும். பாத்துக்கோங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான இடத்துக்கு வந்திருக்கோம், ரொம்ப ரொம்ப பெரிய இடம். ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கினாலே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. நாங்கள் ஏதோ ஒன்று பார்த்தோம் ஸ்டார்டிங்லேயே, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. திருப்பு இன்னைக்கு என்ன ஆனாலும் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன், கூட இருக்க எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். சுத்தி எவ்வளவு தருக்கா, அது எப்படி தான் தினம் தெரியும். வடக்கன் சேர்ந்து போயிருக்காங்க. இது ஒரு குரோமியம் ஃபேக்டரி, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபேக்டரி.
இந்த இடத்துல பயங்கரமான பேரனார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குமா, நிறைய பேர் இந்த இடத்துல பேய பாத்துருக்காங்களா, பகல்ல இந்த இடத்துல நிறைய பேர் போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே பயங்கரமான ஒரு ஹாண்டட் இடம் இது. இதை வந்து நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணனாமே ஒரு 2-3 hours ஆகும். பட் என்னால எவ்வளவு தூரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு தெரியல, இதுக்குள்ள என்னதா இருக்குன்னு எனக்கு தெரியல. வந்து 10 நிமிஷத்துல ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்? சத்தியமா இருக்கா? எங்களை சுற்றி யாரெல்லாம் இருந்தீங்கன்னா இப்போ எங்களை பயமுறுத்தாதீங்க. நாங்கள் வீடியோ எடுத்து தான் வந்திருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பேய்னா நான் நம்புகிறேன், நீ பேய் தான், உன்ட்ட நான் பேச தான் வந்திருக்கேன், உன்னை கேமராவில் காட்ட தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் மனுஷங்களாக இருந்தீங்கன்னா, சப்போஸ் எங்களை நீங்கள் எதனா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா போலீஸ் கிட்ட நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம், வெளியே தான் இருக்காங்க. பார்த்துக்கோங்க. இருக்கா சும்மா நீங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா ப்ரோ, இதெல்லாம் நேச்சுரலா வருதா? கிட்ட போகாது. சத்தியமா அவனும் இருக்கான் சீக்கிரம் வாடா கை கொடுறா. சீக்கிரம் டைம் இல்லை ப்ரோ, சீக்கிரம் ஏத்துங்க. தலைமலை வந்துருமோன்னு பயமா இருக்குடா எனக்கு.
மச்சான் டேய் 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 கீழ தண்ணிடா இவ்வளவு ஆடா இருக்கு உனக்கு தெரியல புடி கை புடி உன்னை வீ கூட முடியாதடா அதனால கை அங்க புடிக்க முடியாதடா உங்க மாதிரி பண்ணாத அங்க புடிடா ஆ ஒரு கேமரா புடிங்க கேமரா புடிங்க ஆ நான் சுவானா கேமரா வேணாம் கூப்பிடு புடிங்க கேமரா புடி ஒண்ணுமே சீக்கிரம் போயிரு இந்த காலி பண்ணிடலாம் எனக்கு இந்த இடத்த பத்தி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தெரிய வந்துச்சு. ஆக்சுவலா இது எவ்வளவு பெருசு இருக்கு எனக்கு தெரியாது. ரெண்டு மூணு போட்டோ தான் நான் பார்த்தேன். சத்தியமா செம ஷாக்கா இருக்கு. யாரும் எங்களை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம அவனு நடப்பாங்க நம்ம ரிட்டர்ன் போனா தெரிஞ்சிடும். அப்போ நம்ம ஓடி ஓடி வர்றதுனால தான் நான் எதுவும் தெரியல. அவனை தேடி நம்ம போவோம். ப்ரோ இப்போ எனக்கு என்னன்னா ஆளான்றது டவுட்டா இருக்கு ப்ரோ. ஆள் இருக்க வாய்ப்பு இல்லை ப்ரோ. நான் வைக்கிறேன் சைக்கோ வைக்கிறேன் ப்ரோ. ஆள் அந்த வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கணும். சைக்கோனா பண்ண மாட்டேன் ப்ரோ. தாண்டி தான் ப்ரோ போயிடும். ஒன்னா போயிடலாம். தனியாக கைட்டு எந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. என்னடா சொல்ற இன்னும் கேட்கல. அதுவும் நாயின்னு நினைக்கிறேன். வாங்க. ஏய் எனக்காக சொல்லல. நாயிடா நாயிடா வாடா. எல்லாமே பேய் மாதிரி தெரியுது. நாய் மாதிரி தெரியுது. எத்தனை பேர் செத்தாங்கன்னு சொன்னீங்க? இப்போ 20 பேர்கிட்ட செத்துருக்காங்க. தெரிலடா மர்டர்லாம் நிறைய நடக்க மாட்டாங்க. இன்னும் அசால்ட்டாக போட்டுறியடா வந்து. இதுதான் இந்த ஃபேக்ட்ரியோட கேன்டீன் போல. ஓவா கேன்டீன் இவ்வளோ பெருசு இருக்கு. வா 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 ப்ரோ. ஒன்று நோட் பண்ணிங்களா அந்த சவுண்ட் வரல பாருங்க. ஆ இப்போ வரல பாருங்களே. அவன் நம்ம கிட்ட ரொம்ப அங்கே எதுவும் இருக்கு மச்சான். சத்தியமாக இருக்குமே. அங்கே வந்து இல்லை இல்லை நாங்கள் அப்படியே கவனிச்சு ஸ்டார்டிங் நான் இன்னும் சொல்லி கவனிச்சு நான் சவுண்ட் இப்படி நின்றுச்சு பாருங்க. கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கலாமா அந்த சவுண்ட் வரும். இல்லை ப்ரோ அதுக்குள்ளே இருந்தால் தான் ஒருவேளை சவுண்ட் வருதா. அப்போ என்ன பேயா இல்லை மனுஷனுங்களா இல்லை சொல்லி போக போகிறேன். சரி வாடா வாடா. வாடா 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 வாடா. அப்பா என்னடா இவ்வளோ பெருசு இருக்கேடா. அப்பா அடி ஆ இங்கெல்லாம் அடிச்சு போட்டா கூட தெரியாது மச்சாங்கள. டேய் இதெல்லாம் சொல்லாதடா பயமா இருக்கு. கேமரா பிடி ராகுல் அந்த மாதிரி தனியாக இருக்காதவா. கைஸ் இந்த ஃபேக்ட்ரி எவ்வளோ பெருசு இருக்குன்னுலாம் சத்தியமாக எங்களுக்கு தெரியல. இப்போ தான் ஒரு ஆபத்தான இடத்த கடந்து வந்திருக்கோன்னு தோணும். என்ன ப்ரோ
அங்கே மட்டும் இல்லை, இங்கே சுற்றி எல்லா இடத்துலையும் இது இருக்கும். என்னடா சொல்ற பக்கத்துல உனக்கு புரியுதா இல்லையாடா? ரொம்ப ரொம்ப தப்பு சொல்லி தானே வீடு ஹலோ தல அண்ணாத்த எரியலடா வேற குடுறா பயத்துல என்ன தெரியல இருக்குமா இருக்காதா? ஏன்னா கொஞ்சம் நீங்க மனுஷங்களாட்டும் பேசுங்க ப்ரோ. கொஞ்சமாவது கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல, பேய் மேல நம்பிக்கையே இல்ல. புரியுதா? நீ அந்த மாதிரி வேற மாதிரி கத்தி எடுத்து சொல்லிட்டா புடுங்குவியா? என்னடா பேசுற? அதுக்கு ஓட்டுது
ஃபைனலாக நாங்கள் எல்லோரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்னென்னா அந்த ரிச்சுவல் நாங்கள் இப்போ பண்ணல, வேறு ஏதாவது இடத்துல வேறு ஒரு வீடியோவில் நாங்கள் பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த இடத்துலேருந்து போனால் போதுன்னு இருக்கு எங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு விபரீதமாக ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர்ரா, மேலே மேலே மணி மேலே போடுறா, மணி மேலே போடுறா ப்ரோ. ப்ரோ 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 பேசுங்க பேசுங்க. இப்போ என்னன்னா எங்களுக்கே வந்து ஐடியா கிடையாது, அது பேயா இல்லை சைக்கோவா இல்லை என்னன்றது ஐடியா இல்லை. இப்போ அந்த பில்டிங் மட்டும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்ப போகிறோம். வெளியும் யாரும் இல்லை எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு, அதனால நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிளம்புறது தான் சேஃபு. அந்த பில்டிங் கூட போயிட்டு சப்போஸ் அதுக்குள்ளே எதனா இருந்துச்சுன்னா கேப்சர் பண்ணலாம், இல்லைனா நம்ம அந்த இடத்துல இருந்து கிளம்புறது தான் சேஃபு. ஸோ வாங்க போகலாம். அவங்க ரெண்டு பேரும் சென்ட்ரல் விட்டு நீங்கள் லாஸ்ட் ஆகும் டாச் டாச் போடுவாங்க. ராகுல தயவு செஞ்சு ஓட மட்டும் செய்யாது. ப்ரோ அந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸா? இவனுங்க வேறடா. ப்ரோ சின்ன பொண்ணுங்களோட ஷூவா அது? கேர்ள்ஸ் ஷூ தானே அது? வாய்ப்பே கிடையாதுங்க பாருங்க. ப்ரோ இங்க எதுவுமே இல்ல ப்ரோ, காடு மாதிரி இருக்கு ப்ரோ இந்த இடம். காடுமா இருக்கடா அது. ப்ரோ ப்ரோ அங்கே ஏதோ பில்டிங் மாதிரி இருக்கு, ஒரே நிமிஷம் இருந்தாடா. ப்ரோ ப்ரோ இங்க ஒரு வழி போகுது ப்ரோ, இது பாருங்க. போறான் ப்ரோ, இதுக்குள்ளே போகிறோம் ப்ரோ. சத்தியமாக இங்கே பாருங்கள், இப்போ இந்த பக்கம் வந்த வழி இல்லை. இப்போ நான் பேசும்போது இங்கிட்டு போயிருக்கலாமோ? இருங்க. ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, என்ன ப்ரோ இங்கே ஒரு பில்டிங் இருக்கு. ஐயோ ஐயோ, பயங்கரமான ஃபேக்டரியாக இருக்கும் போல இருக்கு இது. ப்ரோ அவங்க வச்சு கஷ்டப்படுற கஷ்டம் ப்ரோ. என்ன இருங்க ப்ரோ, இருங்க. என்ன இருக்கீங்களா? ஹலோ டிடி, எங்கடா விட்டு போறானுமா? நீ பக்கத்துல இங்க இருந்து இங்க எங்க தூரம் போகுது? இங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து போகுது. சரிப்பட்டு வரலாம், போய் நம்ம வெளியே போயிடலாமாண்ணா? இல்லை இல்லை, இங்கே இருக்கே.
டேய் யாரோ யாரோ அங்க எட்டி போகிற மாதிரி இருடா. படம் 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 ஓடி படம் 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 எது என்னடா ஆச்சு. வா வா இங்க வா இங்க இங்க வந்து உட்காந்துரு. வா 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 இங்க வந்து உட்காந்துரு வாடா. அப்படியே சொன்னா மேலே அவர் இருக்காங்க. அங்க சவுண்டு கேக்குது அந்த ஹோட்டலையும் சவுண்டு கேக்குது ப்ரோ. சரி வாங்க போலாம். கண்டிப்பா இங்க வந்து இருக்கும் புரியாது. வண்டி வந்து ஒரே சரக்கு பாட பாக்கல ஓடி வந்துட்டேன். என்னடா எதுவும் தெரியலடா. எது பார்த்தாலும் எனக்கு இதுவாகவே இருக்குடா. என்னடா என்னடா பண்ண எப்படி இந்த இடத்த விட்டு போறது இப்போ போயிடலாம். ப்ரோ அதான் தலை வலிக்குது. அந்த லைட் ஆஃப் பண்ணுறா பிளிங்க் ஏன்டா பண்ணுற முடியலடா. அதனால் டயர்டாயிடுச்சு. போட 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 உள்ள மென்டலி பிசிக்கலி டயர்டு போடுறானோ ரொம்ப முடியல. அதனால் இதுக்கு மேலே இருக்குது ஜெஸ்ட் நம்மளால் முடியாது ப்ரோ. ஜெஸ்ட்லாம் போனால் நம்மளால் அதை எதிர்கொள்ளவே முடியாது. மேலே மேலே இல்லைடா அது இடிஞ்சு விட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக. வழி கிடையாது இப்படிதான் போய் ஆகணும். எனக்கு தெரியல மிதி வழி இருக்கலாம். ராகுல் இப்போ வந்தவங்க அந்த தண்ணியை அந்த இறங்கும்போது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். மற்றபடி ஈஸி தான். மற்றபடி நாலு பேர் இருக்கும். இன்கேஸ் யாரும் வந்து ஈஸியாக சமாளிக்கலாம். ஈஸியாக சமாளிப்பாங்கிறப்ப உண்மையாக ஒருத்தர் நிறைய பார்த்து போடுவாங்க. திரும்ப உள்ள போய் பயமாக இருக்கும். அப்படி தான் போய் ஆகணும். போறோம்
ஒண்ணுமே புரியல ப்ரோ, எனக்கு ஃபுல்லா சைக் ஆயிட்டேன். சரி வாடா வாடா, கொஞ்ச நேரம் ஆச்சாம், கரெக்டா 10 நிமிஷம். ஆரம்பத்துல இருந்து இந்த 10 நிமிஷம் சொல்லி தானே ஆயிடுச்சு அடி. அந்த இடத்துல ஜெகனால இறங்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதுக்குள்ள எப்படி குதிப்பான்? பாருங்க இங்கே நில்லுங்க. ஒரே நிமிஷம் நான் இங்கே போட்டு லைட்டாக வழி இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வந்தேன். இல்லை இல்லை, அப்படியே போகலாம் வா. இல்ல இல்ல ப்ரோ, பதக்குழி மாதிரி ஏதாவது இருந்து உள்ள மாட்டிக்கணும்னா என்ன பண்றது? தெரியாத வந்து போறதுக்கு வாங்க, வந்தவையே போயிடலாம். செம்ம கிளியரா கிச்சா. ஒரு நிமிஷம் டாச்ல கீழே இருக்குங்க இந்த ரிஸ்க். சீக்கிரம் டேய், கண்மூடித்தனமாக நடந்து வராதரா, என் பின்னாடியே வா. எந்த பக்கம் வந்த நம்ம? ப்ரோ நிறைய பில்டிங் இருக்கு ப்ரோ, சுற்றி சுற்றி. இந்த பக்கம் தானே வந்தோம்? டேய் ஓடாதரா, டேய் சேனல் பண்ணாது மச்சான். சரி வா போகலாம், அதான் வெளியே கிளம்பிட்டுலாம் வா. நிக்க கூடாது ப்ரோ புரிஞ்சுக்க. எத்தனை முரடா சொல்றது ப்ரோ, நீ விளையாடா ப்ரோ. நம்ம எந்த பக்கம் வந்தோம்னு தெரியல ப்ரோ எனக்கு இப்போ. ப்ரோ இங்க பாருங்களேன், ப்ரோ இங்க பாருங்க, பாருங்க. டேய் அங்கே நின்றாங்க, ரொம்ப கெமிக்கலா இருக்குடா. இங்கே இல்ல, நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கைஸ் இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே குரோமியம் ஒரு கெமிக்கல் தான். ஸோ
டேய் அங்கேயே நில்றா. ஓ மை காட். போடா 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 வெளியே போடா. இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் வழி இல்லை, இப்படிதான் போய் ஆகணும். எந்த பக்கம் வந்தோம் இப்போ? நம்ம எந்த பக்கம் போனோம் தெரியலடா. இருடா யோசி விட்றா, கொஞ்ச நேரம் எங்கடா யோசி விட்றீங்க நீங்க? என்ன மேலே ஒன்றா இருக்கா? நான் ஒரு வேலை டே ஒரு வேலை இங்கே இருந்தால் செத்து போயிருப்பானுங்களோ? ஒரு வேலை அவனுங்க ஆ மச்சு இங்கே இருந்தால் செத்து போயிருப்பாங்களா? ஆமாம், அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் கன்ஃபார்மாக ஆ தண்ணி கண்டு வந்துருச்சு. இதுக்கு 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 அந்த பக்கம் வெளிய போயிடலாம் ப்ரோ. இப்படிதான் போய் ஆகணும் நம்ம. என்னன்னா கடைசியில் அங்கே சுத்தி சுத்தி சுத்த நடந்து சுத்தம் போயிடலாம். வெளியே போன மாட்டோம். என்னடா ரூம் இது? நீ வந்து தேவை சொல்றா? ஐயோ வெளியே போயிடலாம். சவுண்டு கேசி தானே பாரு, எதுவும் ஆடுதுரா? என்ன இது ஆடுது மேலே? ப்ரோ கம்மி அது எவ்வளோ பேர் கம்மி பாருங்க. ஐயோ ப்ரோ வந்துருங்க, மேலே எழுதி சுந்தர போகுது. இது என்னடா ரூமு? ஒரு உருவம் சத்தியமா ரெண்டு நல்லா துணி ஸ்டார்டிங்ல தான் பாட்டு சொன்னேன், கேட்க மாட்டாங்கடா. என்கிட்ட இருக்குடா ஃபோன். ஐயோ உங்ககிட்ட இருக்கா? ஆனால் வெளியே அவங்க ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. இனிமேல் கண்டிப்பாக நான் தேடி வருவாங்க. டார்ச் லைட் வெளிச்சம் தெரியும். ஸோ நோ ப்ராப்ளம். சவுண்டு கேட்குறது எனக்கு வந்துட்டானது. நான் ப்ரோ அப்பதான் வெளியே கூட கேப்சர் பண்ண முடியும். ரெண்டு டாக்ஸ் இருக்குல்ல வெளியே.
ரெண்டு பேர் வெளியே நின்றா வாங்க ப்ரோ நான் வந்தாலும் பார்த்துடலாம் நீங்கள் ஏய் யார் ஃபோன் பண்ணுற நம்பருக்கு நீ எவனா இருந்தாலும் நீ காலிடா மாட்டினா இருங்க 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 பைப்புக்குள்ள வேர் வந்துருக்கு ஐயோ போயிருக்கணும் மொட்டமடி ப்ரோ யாரும் இல்லை இந்த பக்கம் இது இந்த பக்கம் அங்க எங்க ஓடுற ஏன்டா ஓடுற ஜாக்க ஜாக்க நான் சொல்றத மட்டும் கேளு மச்சா ப்ளீஸ்டா அவ்வளவுதான்டா ப்ரோ ஓடி வாங்க ப்ரோ கவராட்சி சக்தி வாங்க கவராட்சி தான் நீ என் ஃபோன்ல மனுஷங்களே கிடையாது நானும் கூட வரேன் வா சாரிடா பயந்துடா வந்துடும் வந்துடுறாங்க தைரியம் மேல இருக்கானுங்க
சத்தியமா செத்துனா இவங்க தான் காரணம். ஓபன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணி ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இதுடா யாரோ தான் டாச்சடி எதுவும் இல்லை. வாங்க போயிட்டு சொல்றதுக்கு அவங்க மேலே வராங்க சொல்றதுக்கு நகரங்க. இந்த வழியா போயிட்டு இந்த வழி வா. ஒரு வழி இருக்கு நேரா வெளியே போயிடலாம். அங்க பாத்துல இன்னொரு சூடாது ப்ரோ. இது சரியா வரணும். மாடெல்லாம் வரும் போல இருக்கா பகல்ல? மாடு வந்து என்ன வந்து சொல்றது கேப் ரொம்ப விடாது, கேப் ரொம்ப விடாது, கிட்டவா. செருப்பு நம்ம பார்த்தோம் வரும்போது. இல்லடா எதுக்குடா செருப்பு அந்த கிடக்குறீங்க? எவ்வளவு பில்டிங் புரியல சார்.
என்னடா கண்டிப்பா போய் பாத்து நான் பாத்து சும்மா வந்து பாத்து ஏய் நீ அறிவேடா உனக்கு ஏன் இவன் சொல்றே இல்ல பாத்து பார்த்தேன்னு டேய் போ 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 சத்தியமா சீரியஸா அதுல நீ கூட்டுமா வரீங்க இருக்கு என்ன நீ கல்லு மேல இருந்து வந்து விழுது ப்ரோ எல்லாமே ஓகே கடைசி கண்ணாடி எப்படி போகுது வாடா இருக்குடா வாடா வழி இருக்குடா பில்டிங் நோக்கியடி மூணு பேரும் போயிடலாம் சேவா பாத்துக்கலாம் தண்ணி குடிக்காம ஒன்றும் பண்ண முடியாது சத்தியமா சொல்றா அண்ணா நீ சொல்லுண்ணா தயவு செஞ்சு சொல்லுண்ணா சத்தியமா செத்துருவோம் உண்மையே சொல்றேன் அப்படி இங்கே விழுந்துறா பாக்கல அங்க பாக்கல அந்த பிளேஸே பாக்கல துணியை பார்த்து சொல்ல வரல பிளேஸே பாக்கல நான் சத்தியமா கடைசியா ஓடும்போது என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் கீழே என்ன இருக்குன்னு கூட நான் பாக்கல செம்ம வேகம் இப்ப நான் பரவாயில்ல டார்ச் லைட் எல்லாம் வச்சுன்னு வர்றேன் இப்ப அங்க உண்மையாவே ஆள்னா அந்த இதுல எப்படி இருக்க முடியும் நீயே சொல்லு உண்மையாவே ஆள்னா அந்த இருட்டுல இருக்க முடியாது அங்க அவ்வளவு அவ்வளவு கெமிக்கல் இருக்கு கீழே அவ்வளவு டேஞ்சர் இருக்கு எப்படி லைட் இல்லாம ஒருத்தனால இருக்க முடியும் என்ன சொல்றேன் ப்ரோ மனுஷனா வாயாத ஒரு ஒத்தனா இருக்கலாம் அப்படிதான் இருக்கும் என்னடா மோகினா அவன் ஒரே வார்த்தை சொல்லு எதுவும் சொல்ல கூடாது வெளியே வந்துட்டோம் ஃபேக்ட்ரி வெளியே தான் உட்காந்துட்ருக்கோம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில இது வரைக்கும் இப்படி ஒரு வீடியோ நான் பண்ணதே இல்லை உண்மையாகவே இது என் வாழ்நாளே மறக்க முடியாத ஒரு நைட்டாக இருக்கும் நிறைய இடத்துல பேனிக் ஆகிட்டோம் நானே என்னோடய தைரியத்துக்கு பயங்கரமான ஒரு டெஸ்ட் வச்ச மாதிரி இருந்துச்சு நான் ஓடும்போது நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம அது தொடுத்தனி போயாச்சு அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் ஓட ஓட அதுவும் ஓட ஆரம்பிச்சிருச்சு சொன்னியா போயிடலாம் வண்டி எடுத்து போயிடலாம்